ஹாய் வியூவர்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், என்னை வந்து ஃபாலோ பண்ணி என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு எல்லாத்துக்கும் ஃபஸ்ட்டு தேங்க்ஸுங்க. இது வந்து நான் ஒரு ஸ்டெப் எடுத்துருக்கிறேன்னா, எல்லாருமே அவங்க வீட்லேயே அந்தந்த நோயை எப்படி குணப்படுத்துறது, ஒரு நோய் வந்தால் பதட்டம் அடைய வேண்டாம் அப்படின்றத ஒரு விஷயந்தான். அப்படி எடுக்கும்போது நான் எனக்கு ஒரு யோசனை, ஏன் நம்ம ஒரு யூடியூப்பில் வந்து ஒரு விஷயத்தை விடலாம், இன்னொன்று ரெண்டு வீடியோ. கோல்டு அப்படின்றது வந்து கழிவின் வெளியேற்றம், கழிவுகளின் வெளியேற்றம். ஸோ உடம்புல இருக்கிற கழிவோட வெளியேற்றம் தான் கோல்டு. அது நம்ம என்ன பண்ணுறோன்னா, மெடிசின் அப்படின்ற ஒரு விஷயத்தை கொடுத்து கம்ப்ரெஸ் பண்ணி அந்த கோல்டை இறுக வைக்கிறோம். இறுகி போகிறனால என்ன ஆகுதுன்னா, அந்த கோல்டு வந்து கன்ஜெஷன் ஆகி ரொம்ப ஹார்டாக ஆயிடுது. சிலவங்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த அப்படியே விட்டாங்கன்னா அந்த ஆஸ்துமா, இல்லை மூக்கில் பார்த்தா சதை வளருது, எலும்பு வளருது அப்படின்வாங்க. இதெல்லாமே கோல்டோட கன்ஜெஷன் கெட்டியாகி 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 அப்படியே ஹார்டாகி அது வந்து ஒரு எலும்பு போலவும் ஒரு சதை வளர்வது போலவும் கெட்டியாக ஆயிடுது. ஸோ கோல்டு முழுமையாக குணப்படுத்தணும், அதாவது 3 நாள் விட்டிங்கன்னா அது பாட்டுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஃபஸ்ட் டே கோல்டை பார்த்திங்கன்னா, சளியை பார்த்திங்கன்னா தண்ணியாக இருக்கும், அப்படியே விட்டிங்கன்னா தண்ணியாக இருக்கும். 2வது நாள் கொஞ்சம் லைட்டாக கெட்டியாக இருக்கும். அப்புறம் 3வது நாள் நீங்கள் பார்க்கும்போது அப்படியே அது கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டியாகி எல்லோ கலரில் வர ஆரம்பிக்கும். ஒயிட் வந்து ஃபஸ்ட்டு ஒயிட் லிக்விடாக இருக்கும், அப்புறம் எல்லோ, அப்புறம் ரொம்ப நாள் இறுகி போச்சுன்னா பார்த்தினா ஒரு ஏதோ வெட்டி எடுத்த மாதிரி, நீங்கள் சளி நெஞ்சு சளியிலிருந்து இரும்பி எடுக்கும்போது அந்த அப்படியே பார்த்திங்கன்னா ஏதோ வெட்டி எடுத்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு இறுகிட்டிருக்கு அப்படின்றதா நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ கோல்டை ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து நிறைய விஷயத்தை பார்க்கலாம். பெப்பர், அதாவது பெப்பர் போட்டு சூப்போ ஏதோ ஒரு, முடிஞ்ச அளவுக்கு கோல்டு வரும்போது ஹாட் வாட்டர் சாப்பிடுங்க. அதுதான் ஃபஸ்ட்டு நம்ம செய்ய வேண்டியது. ஹாட் வாட்டர் முடிஞ்ச வார்ம் வாட்டர், வார்ம் கண்டிஷன்லேயே வாட்டர் வச்சு சாப்பிடலாம். அப்புறம் பாடி, அது பாடி என்ன எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து பேலன்ஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் சூடு, அப்போ அந்த என்ன ஆகுனா அந்த சூட்டோட அந்த கோல்டெல்லாம் வெளியே எடுத்துகிட்டு வந்து நீங்கள் வந்து பாடியில் அந்த கழிவுகளை வெளியேற்றலாம். ஸோ சீடு தெரப்பி மூலயமா ஒரு இந்த இடத்துல பார்த்திங்கன்னா, இந்த இடத்துல சென்டர் ஆஃப் த தம்பில், இந்த இடத்துல கட்டை விரலில், இந்த இடத்துல ஒரு குருமிளகு வச்சு நீங்கள் கட்டினீங்கன்னா கோல்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி ஆகி கோல்டுலேருந்து விடுபடலாம். நான் சொல்கிற மெத்தடில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தான் விடுபடுவோம், ஒரே நாளில் ஒரே அப்படிலாம் கொஞ்சம். அப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு, இன்றைக்கி வந்து நீங்கள் 10 தடவை மூக்கு சிந்துறீங்க 1 மணி நேரத்தில் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அடுத்து நீங்கள் கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா, ஒரு 2 மணி நேரமாக 3 மணி நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா, அடுத்த 1 மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்படியே குறையும், 8, 7, 6 அப்படி குறையும். அப்படி படிப்படியாக குறைஞ்சதாக நிற்கும், ஒரு அடியே நிற்கக்கூடாது. இதுதான் வந்து நான் சொல்ல ஒரு பாயிண்ட்டு. இன்றைக்கி நான் வந்து லேட்டாக வீடியோ விட்டதுக்கு ஃபஸ்ட்டு சாரி. நான் பல வீடியோ விட்டுருக்கிறேன், இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கிறேன். நான் எனக்கே பாருங்கள், எனக்கே நான் ட்ரீட்மெண்ட்டும் கொடுத்துருக்குறேன். ஸோ இந்த நான் சொன்ன ரத்தன ரிசல்ட்டும் என்னோடய உடலில் மட்டுமே பண்ணாமல் நான் பல பேஷண்ட் மேலே பார்த்த ரிசல்ட்ஸுங்க. நான் சொன்னது அத்தனை வீடியோஸ்லேயும் ரிசல்ட்ஸ், நான் சொன்ன நான் பார்த்து அனுபவித்த ஒரு உண்மை. ஸோ இதெல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணி பயனடையலாம். ஆனால் இது மட்டுமே போடுறதுனால, அதாவது விதை கட்டுறதுனால சம்டைம்ஸ் என்ன ஆகுனா, சிலவங்களுக்கு அந்த இம்யூனிட்டி பார்த்து நோய் எதிர்ப்பு சக்தியோ, உடலில் ஒரு எனர்ஜி தேவைப்படும், அந்த அதாவது சொல்லுவாங்களா குத்துனா அது ப்ரிவோக்கிங் பாயிண்ட்னுவாங்க, அதை வந்து தேவைப்படும். ஸோ அதுக்கு தான் அக்குபஞ்சர் பண்ணணுன்றது தான் என்னோடய கருத்து. ஸோ அது பாருங்கள், இதில் வந்து கொஞ்சம் இது கொஞ்சம் டைம் எடுக்கும், ஆனால் நிச்சயமாலுமே டைம் எடுக்கும், செய்யுன்றத கொஞ்சம் டைம் எடுத்து ரெடி ஆகும், நிச்சயமாக ரெடி ஆகும். பட் இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நடக்கணும்னா நீங்கள் ஒரு அக்குபஞ்சரிஸ்ட்டை பார்த்து அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம். டச், அப்போது அக்குபஞ்சர்னு பேசும்போது நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, அக்கு ப்ரெஷர், ரிஃப்ளெக்ஸாலஜி, டச்சி. அப்போ இந்த விதை கட்டுறதும் ஏறக்குறைய அதே மாதிரி தான். ஸோ நம்ம அந்த விதையை கட்டிட்டாலே அங்கே ப்ரெஷர் ஆகிட்டுருக்கு, டச்சு ஆகிட்டுருக்கு, அந்த பாயிண்ட்டில் ரிஃப்ளெக்ஸாலஜி, அப்புறம் அமுத்தி தேய்க்கிறாங்க. ரிஃப்ளெக்ஸாலஜின்னா அமுத்தி தேய்க்கிறது, அப்போ அந்த இடத்துல அமுத்தி தேய்க்கிறாங்க. ஸோ அதுவும் அந்த சீடு வந்து அங்கேயே நம்ம கட்டி வச்சுருக்கங்கிட்டே அமுத்துட்டு இருக்கு. ஸோ இது அத்தனையுமே ஆகிட்டுருக்கு. ஸோ அதை பத்தாதனால தான் நான் வந்து தெளிவாக அக்குபஞ்சர் அப்படின்னா நீடில் போடுற மெத்தட் அப்படின்றது, அதுக்குன்னு அது சரியில்லைன்னு சொல்ல முடியாது. டைம் அது கண்டிப்பாக அதுவும் குணமாகும். பட் ஏன்னா நம்ம ஆல்ரெடி சீடு பண்ணியிருக்கிறோம், அப்போ அந்த சீடோட கொஞ்சம் லேட் ஆகுது, இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட் ஆகணும்னு நினைக்கும் போது ஒரு அக்குபஞ்சர் பண்ணலாம். ஸோ மேலும் மேலும் வீடியோக்கு வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பட்டன் அமுத்துங்க, உங்களோட கமெண்ட்ஸை கொடுங்க, உங்களோட லைக் பட்டனும். நான் அத்தனையுமே என்னோடய
நான் பார்க்குற நான் அனுபவிக்கிற ஒரு ரிசல்ட்டை உங்களுக்கு வந்து உங்கள் வீட்டில் நீங்கள் ரிசல்ட்டாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயத்தை நான் இது என்னென்னா அக்குபஞ்சரிஸ்ட் மட்டுமே இல்லாமல் பொதுமக்கள் எல்லாருமே யூஸ் பண்ணி பயனடைஞ்சு எனக்கு ஃபீட்பேக் கொடுக்குமாறும் கேட்டுக்கொள்கிறேன். என்னோடய நம்பர் 9087039707 கூப்பிட்டு உங்களோட ஃபீட்பேக் வேல்யூபிள் எந்த பிரச்சனை இருந்தாலும் நீங்கள் எப்போ வேணாலும் கூப்பிடலாம். சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது ஒரு தேவைப்பட்டால் முதல் உதவியோ ஏதோ ஒரு விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு விரும்பினா நிச்சயமாக எனக்கு கூப்பிடுங்க. என்னால் முடிந்த ஒரு டிப்ஸுன்னு என்னால் முடிந்த ஒரு ரிக்கவரியை கொடுக்குறேன், அது உங்களுக்கு க்யூர் பண்ணுற ஒரு விஷயத்தை கொடுக்குறேன். நிச்சயமாக அதில் பயனடைவீங்க நான் நம்புகிறேன். இந்த வீடியோ அத்தனை பேர் பார்த்ததுக்கு நன்றி. நீங்கள் மட்டும் பார்க்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அத்தனை பேருக்கு அனுப்புங்க. இந்த விஷயத்தை வந்து நம்ம சொல்லலாம். ஸோ தேங்க்யூ அண்ட் கீப் வாட்சிங். பாய் பாய்.